Hi friends, in this video, we RRB Group D expected cutoff vandu normalization padi evlo irukka chance irukku abingiradha pathi danga paakaporum. Last Group D exam la raw mark padi dhaan eduthaanga, ana indha time la normalization padi edukkradhala students mathiyila neraiyave kulappu irukku. Adha pathi namba detail la paapom. Adukku munnadi namba channel la subscribe pannama irundhinga subscribe pannikonga. Normalization படி பாத்தீங்கன்னா for example க்கு ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடந்துச்சுனா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் 20 பேர் அட்டெண்ட் பண்றாங்கன்னு வெச்சுโกங்க ஆனா वैकेंसी படி 30 பேர் தான் தேவைப்படுறாங்கனா 3 ஷிஃப்ட்லயும் டாப்ல இருக்க 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க அதனால உங்க ரிசல்ட் ஆனது நீங்க எழுதின ஷிஃப்ட் பொறுத்து தான் அமைய போகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 60 மார்க் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல 20வது ஆளா இருந்தீங்கனா டவுட் தான் அதுவே செகண்ட் ஷிஃப்ட்ல 60 மார்க் எடுத்து 10வது பிளேஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நாம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் वैकेंसी பத்தி டீடைலா பார்க்கலாம் குரூப் டி டோட்டல் वैकेंसी பாத்தீங்கன்னா 9579 அதுல பெட் எவ்வளவு செலக்ட் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா 28737 அத வந்து டோட்டல் वैकेंसीய 3ஆல பெருக்கினா இந்த वैकेंसी வந்துரும் ஆனா அட்டென்ஷன் பாத்தீங்கன்னா 50% அளவுக்கு தான் இருந்துச்சு அது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ நான் அப்ரண்டிஸ் ஸ்டூடண்ட்ஸோட ரா மார்க் வந்து பாத்தறலாம் நீங்க கஷ்டமான ஷிஃப்ட்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் எவ்வளவு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா பார்க்கலாம் நீங்க அன்ரிசர்வ்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 55 ல இருந்து 60 மார்க் ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 50 டு 55 எஸ்சியா இருந்தீங்கன்னா 45 டு 50 எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 40 டு 45 எகனாமிலி வீக்னி செக்ஷன் பாத்தீங்கன்னா 47 டு 52 இதுவே நீங்க மீடியம் ஷிஃப்ட்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்ரிசர்வ் பாத்தீங்கன்னா 65 டு 70 ஓபிசி வந்து பாத்தீங்கன்னா 60 டு 65 எஸ்சி பாத்தீங்கன்னா 55 டு 60 எஸ்டி கேட்டகரி பாத்தீங்கன்னா 50 டு 55 எகனாமிலி வீக்னி செக்ஷன் பாத்தீங்கன்னா 58 டு 62 இதுவே நீங்க சிசிஏஏ ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரா மார்க் பிளஸ் 1/3 ஆஃப் அப்ரண்டிஸ் மார்க் எடுத்துக்குவாங்க இப்போ உங்களுடைய அப்ரண்டிஸ் மார்க்கை எப்படி ஆட் பண்ணணும்னா நீங்க 100 கன்வெர்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கணும் இதுலயே நீங்க சிசிஏ ஸ்டூடண்டா இருந்தா எவ்வளவு கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பாருங்க அன்ரிசர்வ் வந்து 40 டு 45 ஓபிசி கேட்டகரி 35 டு 40 எஸ்சி கேட்டகரி 30 டு 35 எஸ்டி 30 டு 35 இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 32 டு 35 ஸோ இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடியது நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கணிப்புக்காக தான் இது கொடுத்துருக்கோம் நார்மலைசேஷன் படி உங்களுடைய ஷிஃப்ட் வைஸ் தான் இது மாறப்போகுது அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட் டீடைல்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஃபார் நான் அப்ரண்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேல் ஸ்டூடெண்ட்ஸ் 4 மினிட்ஸ் 15 செகண்டில் ஓடணும் 1 கிலோமீட்டரை இதுவே ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 5 மினிட்ஸ் 40 செகண்டில் ஓடணும் இது தாங்க கஷ்டம் இதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும் அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது கூட ஓடிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஏஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பெட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது ஸோ அதுவரை அவங்களுக்கு நல்லது தான் ரயில்வே சம்பந்தமான லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்